வணக்கம். இது ஒரு புது முயற்சி, யூடியூப் சேனல்ன்றது இது வரைக்கும் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். அதுவும் ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கலாம். சுலபமான, ஈஸியாக எல்லாரும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பாக ஆரம்பிக்கிறோம். இது என்னென்னா, இன்ஸ்டன்ட் கேசர் பேடா. மாவை எடுத்து அதில் வந்து பிசைஞ்சு அப்படிலாம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு இல்லாமல், இன்ஸ்டண்ட்டாக யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உடனடியாக நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான பேடா இந்த கேசர் பேடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பால் பவுடர், 200 ml மில்க்மெய்ட், 50 g பட்டர், குங்குமப்பூ ஒரு சின்ன பேஞ்ச், ஒரே ஒரு கரண்டி பால் சூடா, ஒரு துளி ஏலக்காய் பொடி. இவ்வளவு தான் எனக்கு தேவையானது. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? இது என்னோட கிச்சன்ல நம்ம செய்யற முதல் முயற்சி. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கடவுள் அனுகிரகத்துல இது நல்லபடியா இருக்கும்னு நம்புறேன். இது 50 g பட்டர். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடலாம். அது மெல்ட் ஆகட்டும். இது ஒரே ஒரு கரண்டி பால் நல்லா சுடு சுடு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த குங்குமப்பூவில் விட்டுறேன். சூடான பால் விட்டதுமே இது கலர் மாறிட்டு பாருங்க. அன்சால்டட் பட்டர், எங்கேயாவது சால்டட் பட்டர் எடுத்துட்டு அதிகம். அன்சால்டட் பட்டர் தான் 50 g. ஒரு கப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 1 cup. போட்டுட்டே பாருங்க. அடுத்த சின்னதாக எடுத்துக்கலாம். இதில் 200 ml கண்டென்ஸ்ட் மில்க். இது சேர்த்துட்டோம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து டெஸ்டிங்ஸில் இந்த குங்குமப்பூ பாலையும் இருந்து விட்டுடலாம். இது ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். பட் கொஞ்சம் பொறுமையாக கைவிடாமல் கலரணும், அவ்வளோதான்.
தமிழ் வருஷம் போகிற புது வருஷம் வரப்போகிறது இப்போது. ஸோ இதை இந்த ட்ரையல் வீடியோ நல்லபடியாக வந்ததுன்னா வருஷப்பிறப்புக்கு அன்னைக்கு முத நாளோ இல்லை அன்னைக்கோ ஒரு வீடியோ நிச்சயமாக அப்லோட் பண்ணுறோம். எவ்வளோ லூஸாக இருந்தது இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு தெரியறது அவங்களுக்கு. இதெல்லாம் பொரிஞ்சிடக்கூடாது, அதனால தான் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. ஸ்டேஜில் இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போடலாம், கொஞ்சோண்டு தான் போடுறேன், ஏன்னா ஒரு கப் தான் எடுத்துக்கும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னா, சைடில் கொஞ்சம் நம்ம போட்ட வெண்ணெய் வந்து நெய்யாக வரும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்படி திருப்பி அப்படி திருப்பினோம்னா அழகாக தோசை திரும்புகிற மாதிரி திரும்பும். தெரியுது அவங்களுக்கு. இது ரெடியாக எடுத்து நடத்தும். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ஈஸியாக வரும் எல்லாருக்கும். பட் நம்ம இதுலேயே விட்டுறக்கூடாது. இப்போது இது கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணிடுறேன் வேறு தட்டில். கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஆற விட்டால் தான் இது நமக்கு பேடாவாக பண்ண வரும். ஆறட்டும், அதுக்கப்புறம் உருட்டலாம். இப்போ பேடாவோட மாவு ரெடி பண்ணிட்டோம், அதை எப்படி உருட்டலான்னு பார்க்கலாமா? இது வந்து நியர்லி கொஞ்சம் 2 hours கிட்ட ஆற விட்டுனா தான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆறிடணும். அப்புறமா தான் நீங்கள் எடுத்து அதை உருட்டணும். உருட்டிட்டு அது மேலே நீங்கள் எப்படி கார்னிஷ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கணும். கையில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எவ்வளோ வேணுமோ பண்ணலாம். வச்சுட்டு என்ன நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 hours அப்புறமா எடுத்தேன்னா நல்லா ஃபோமாக இருக்கும். இப்போ உடனடியாக எடுத்தோன்னா கொஞ்சம் டெண்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 hours அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இதை வச்சுருங்க. ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-18 பீஸ் வரைக்கும் வரும் பேடா. ஓகே, தேங்க்யூ உங்க எல்லாருக்கும். இதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.